இன்றைக்கி ஆன்மீக தவல் தாந்திரிய பிரசத்தில் நம்ம பார்க்கக்கூடிய அற்புதமான விஷயங்கள் அதாவது மனசில் ரொம்ப கஷ்டங்கள் இருக்கும்போதும் சோகங்கள் இருக்கும்போதும் ரொம்ப வருத்தங்கள் இருக்கும்பொழுதும் நம்மளுடைய வருத்தத்தை வந்து பார்த்துட்டீங்களா எப்போவுமே இன்னொருத்தட்ட சொல்லுவோம் அந்த சொல்கிறது கூட சில யோசனைகளாக இதை சொல்லிவிட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்மளை என்ன நினச்சிப்பாளோ அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் இருக்கும் இல்லையா இது அப்படியே ஒரு ஒரு செகண்டில் அப்படியே ஒரு டப்புனால் அது போயெடுத்துன்னா அது எப்படி சார் போகும் எப்படி அது மாறும் அந்த ரகசியத்தை எனக்கு சொல்லிக் கொடுங்க இப்படி நிறையா பேர் கேட்குறது உண்டு இன்றைக்கி நான் சொல்லி கொடுக்கக்கூடிய இந்த ரகசியம் ரொம்ப விசேஷகரமாக இருக்கும் உங்களுக்குள்ளே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுக்கும் உங்கள் மன வருத்தங்களில் இருக்கக்கூடிய பூரா கிளென்ஸ் பண்ணிடும் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் வீட்டில் வந்து துளசி செடி வச்சுருப்பில் இந்த துளசி செடி வச்சு நீங்களே தீபம் ஏற்றுங்க அப்படி தீபத்தை ஏற்றி இந்த துளசி செடியை வந்து நீங்கள் வந்து ஒரு பதினோரு முறை இருபத்தோரு முறை சுற்றி வாங்கும் ஒன்று ரெண்டாவது பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் கோயிலில் விர்சம் பில்வ மரம் வன்னி மரம் அரச மரம் வேப்ப மரம் இந்த மாதிரி மரம் வந்து கோயிலில் விரக்ஷமாக இருக்கக்கூடிய இந்த மரத்தில் போய் நீங்கள் வந்து பிரதட்சணம் பண்ணிவிட்டு வாங்க பாருங்களேன் அதேமாதிரி கொஞ்சம் நேரம் உட்காந்து தியானம் பண்ணி பாருங்கள் உங்கள் மனசில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் போகும் ஒரு வேளை தியானம் பண்ணல சார் நான் கொஞ்சம் நேரம் உட்காந்துருக்கலாமா தாராளமாக உட்காந்து பாருங்கள் உங்கள் மனசில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் சட்டுன்னு எடுத்துடும் இது ஒரு பெரிய அதிசயங்க நிறையா பேர் வந்து பார்த்துட்டிங்கன்னா நான் கேட்கும்போது இது எப்படி எனக்கு தெரிஞ்சுது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ஒரு அம்மா அவங்க எங்கிட்ட வந்து ஜாதகம் பார்க்கும்போது அவங்க சொன்ன விஷயம் சார் நான் எங்கள் வீட்டில் வந்து நிறைய பிரச்சனைகள் இருந்து இந்த பிரச்சனைகள் இருக்கும்போது எனக்கு ஒரு மனக்கவலைகள் அடிக்கடி இருந்துகிட்டு இருந்து மனக்கவலைகள் இருக்கும்போது நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா பொதுவாகவே பெண்கள் வந்து நிறைய யோசனைகள் இருந்துகிட்டே இருக்கும் குடும்பத்தை பற்றி எதிர்காலத்தை பற்றி சிந்தனைகள் எங்களுக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கும் நான் க டெய்லி காத்தாலும் இந்த தீபம் ஏற்றுவேன் இருபத்தோரு முறை சுற்றி வருவேன் அது மாதிரி வீட்டில் இருக்கக்கூடிய பூஜை படங்கள்லாம் தொடச்சி சாமிக்கு போட்டு வச்சு எல்லாம் விசேஷகரமாக செய்வேன் இதுலேயே என்னுடைய பாதி மன சங்கடங்கள் போகும் நீங்கள் சொன்னால் நம்பரேலோ இல்லையான்னு தெரியாது நிறைய பெண்கள் பார்த்துட்டில் அப்படின்னு சொன்னால் இந்த இறைவனுடைய வழிபாடு ஸ்ரீராம ஜெயம் எழுதுறது இந்த துளசி வழிபாடு இதெல்லாம் செய்து வீட்டில் வந்து அந்த தெய்வ வழிபாடெல்லாம் செய்யும்போதே மனசில் இருக்கக்கூடிய சங்கடங்களே நிறையா போக்கிப்பாங்க இது யதார்த்தமாக எனக்கும் அந்த அனுபவம் வந்து ஏற்பட்டுது சார் இப்படி தான் நான் இத்தனை வருஷம் மாறின்னு இருக்கேன் அப்படின்னு சொன்னான் ஆஹா இது ஒரு நல்ல விஷயமா இருந்துருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இதை நம்ம எடுத்து ஒரு நாலஞ்சு பேர் நீங்கள் வந்து நம்ம டீமில் இருக்கிறவங்களுக்கு நாலஞ்சு பேர் நான் சொல்லி பார்த்தேன் அவங்க எடுத்து செய்து பார்த்தாங்க உண்மையாகவே ஒரு பெரிய மாற்றங்கள் கிடைக்கிது சார் டெய்லி இந்த சுவாமிக்கு உண்டான நேரத்தை நம்ம செலவு பண்ண செலவு பண்ண செலவு பண்ண நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய கஷ்டங்கள் நம்மளை விட்டு போயிடுறது அதே மாதிரி இந்த விரக்ஷங்களில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய மாற்றம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த விரக்ஷத்துக்கு பக்கத்தில் உட்காந்து நம்ம தியானம் பண்ணும்போது ஒரு பெரிய ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்குறது இதை பற்றி ஒரு பெரிய ஆராய்ச்சி நான் வந்து பண்ணியிருக்கேன் ஆராய்ச்சி வந்து பண்ணின்னு இருக்கேன் விரம் அதாவது நட்சத்திரம் நட்சத்திர விரக்ஷம் அந்த விரக்ஷத்தில் இருக்கக்கூடிய விசேஷங்கள் என்ன இது என்னென்ன தோஷத்தை போக்குறதுங்கிறத இனி வரக்கூடிய எபிசோடில் வந்து உங்களுக்காக நான் சொல்கிறதுக்கு ரெடியாக இருந்துருக்கேன் இருக்கேன் அதை பற்றிய பெரிய ரீசர்ச் பாயிண்ட் அந்த ரீசர்ச் முடிஞ்சதுக்கப்புறம் நான் உங்களுக்கு கண்டிப்பாக அதை பற்றி சொல்லுவேன் ஆக இன்றைய தினத்தில் ஆன்மீக தகவல் தாந்திரிய பிராயசத்தில் நம்மக்கிட்ட ஜாதகம் கேட்க வந்த பார்க்க வந்த ஒருத்தர்கள் சொன்ன அந்த விஷயத்தை நம்மளும் எடுத்து பார்த்து செய்து பார்த்தோம் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுத்தது உண்மையாகவே விரட்சத்துக்கு இவ்வளோ சக்தி இருக்குது அப்படின்றத நம்மளால் தெரிந்து கொள்ள முடியுது அதுவும் துளசி கோயிலில் இருக்கக்கூடிய விரக்ஷம் அதுமாதிரி சுவாமிக்கு உண்டான நேரத்தை நம்ம செலவிடுறது அப்போ மனசில் இருக்கக்கூடிய பெரிய பாரங்கள் குறையுது நம்மளுடைய நெகட்டிவ் எனர்ஜி போகிறது துன்பங்கள் போகிறது இதுதான் உண்மையும் கூட ஆக இன்றைய தினத்தில் ஆன்மீகத்தவள் தாந்திரிய பிராயசத்தை ரொம்ப விசேஷகரமான ஒரு விஷயத்தை நம்ம பார்த்தோம் இல்லையா சரி இன்றைக்கி பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் நாள் வந்து பதினாலாம் தேதி வரக்கூடிய இருபத்தி ரெண்டாந்தேதி பௌர்ணமி இந்த பௌர்ணமி அன்னைக்கு துர்கா சப்தசதி பாராயணம் மகா சண்டி பாராயணம் நிறையா பேர் நிறையா பேர் நிறையா பேர் இதில் பங்கெடுத்துட்ருக்கீங்க ஒரு சக்தி வாய்ந்த ஒரு விஷயத்தை நம்ம எடுத்து செய்யும் பொழுது பிற சக்தி அது கூட ஒன்று சேரும்னு சொல்லுவாங்க உண்மை தான் நீங்கள் உதாரணத்துக்கு பார்த்துட்டிங்கன்னா கும்பமேளான்னு எடுத்துக்கோங்களேன் கும்பமேளான்னு அறிவிப்பாங்க முழு யோகிகள் பூரா அங்கே வந்து கூடிடுவாங்க அதே மாதிரி பார்த்துட்டேல அப்படின்னு சொன்னால் சுவாமிக்கு திருக்கல்யாணம் எல்லா தேவரிஷைகளும் அந்த இடத்துல ஒன்று சேர்ந்துடுவாங்க அப்போ நல்லதுன்னா எல்லோரும் ஒன்று சேர்றாங்க இல்லையா இதுதான் ஆன்மீகத்தில் இருக்க ஒரு பெரிய வெற்றி அதே போன்று வரக்கூடிய பௌர்ணமி அன்னைக்கு துர்கா சப்தசதி பாராயணம் சண்டி பாராயணம் பண்ணுறோம் லலிதா திரிசதி இது ஒரு நல்ல விஷயம் நிறைய பேர் இதில் பங்கெடுத்துருக்காங்க நீங்களும் பங்கு பெறுங்க உங்களுக்காக நீங்கள் அர்ச்சனை செய்கிறது இயல்பு உங்களுக்காக இன்னொருத்தர் பிரார்த்தனை பண்ணுறதுங்கிறது ஒரு பெரிய விஷயம் கூட்டு பிரார்த்தனைக்கு என்றைக்குமே சக்தி உண்டுங்க செவன் த்ரீ நைன் செவன் த்ரீ நைன் ஃபோர் எயிட் டூ நைனுக்கு நீங்கள் பதிவு செய்து கொள்ளுங்கள் மேலும் நிறைய அஸ்ட்ராலஜி சம்மந்தமான எனக்கு இந்த சந்தேகம் இருக்குது சார் இதை பற்றி நான் தெரிஞ்சுக்கணும் சார் பொருத்தத்தில் இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் வாஸ்து ரீதியாக அதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களா நாடி அஸ்ட்ராலஜி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களா கவலையப்படாதீங்க நம்ம டீம் ரொம்ப அழகாக உங்களுக்காக உதவி செய்கிறாங்க செவன் த்ரீ ஃபைவ் எயிட் ஃபோர் ஜீரோ நைன் ஃபோர் டூ ஃபைவ் இந்த எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அதே மாதிரி தொடர்பு கொள்ளுங்கள் அதை பற்றிய முழு விவரங்கள் தெரிஞ்சுக்கோங்க மூகாம்பிகை வகுப்பு பிரமாதமாக போயின்னு இருக்குது நிறைய பேர் ஒரு சக்தி வாய்ந்த விஷயத்தை கொண்டு இந்த உலகத்துக்கு லைஃப் கோச்சாக நிறைய பேர் வரப்போகிறாங்க இப்போ ஏற்பட்ட ஒரு அற்புதமான விஷயம் தெய்வம் தந்த பெரிய வரப்பிரசாதம்னு சொல்லலாம் அது அத்தனையும் உங்களுக்கே சார் மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறும் ஜோதிஷாச்சாரிய ஜோதிஷ கலாரத்னம் மகேஷ் வேல்வேல் முருகா முருகனுக்கு ரகரோகா நன்றி